தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கங்கள். சரவணன் சந்திரன் அவர்கள் எழுதிய லகுடு நாவலின் ஆடியோ புத்தகம் வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 7. எந்த பெண்ணும் தெரு வியாபாரத்தில் இருந்தபோது என்னை ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. கோடி ரூபாய் கூட சம்பாதிக்கலாம், ஆனால் கையேந்தி எதன் நிமித்தமும் தரையில் உழல்வதை எந்த பெண்ணும் விரும்புவதில்லை. அவர்களுக்கு பல்வேறு திக்குகளுக்கும் பறந்து காட்ட வேண்டும். தொலைவாய் பறக்கிறவனைத்தான் அதிகமும் ஆவலாய் தேடி உற்று நோக்குகிறார்கள். என்னோடு படித்த பெண்கள் அப்போது கல்லூரி முடித்திருந்தார்கள். சின்ன பிள்ளையாக பார்த்த சிலர் குமரிகளாய் மாறி மரியாதையோடு நெருங்கி வருவார்கள். ஆனாலும் தள்ளி வைத்து பேசுகிறார்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்வேன். கடை போட்ட பிறகு ஆர்வக்கோளாறில் ஒருத்தி என்னை நோக்கி வரவும் செய்தாள். கருப்பு நிறத்தில் அவளுக்கு கை கடிகாரம் ஒன்றை வாங்கி கொடுத்தேன். அவள் துப்பட்டா என் முகத்தில் பேருந்தில் அமர்ந்து போகையில் உரசியது புதுவித அனுபவமாக இருந்தது. அதுவரை பெண்களின் அண்மையை பார்த்ததே இல்லை. அத்தை வீட்டிலும் ஒரே ஒரு பெண் குழந்தைதான். விவரம் தெரியும் போதே தெளிவாக சொல்லிவிட்டார்கள், என் பொண்ணை நாங்கள் கலெக்டர் படித்தவனுக்கு தான் கொடுக்கறதா இருக்கோம். கால் சட்டை போட்ட காலத்திலிருந்து தனியாகவே சுற்றுவதால் பெண்களின் உலகத்துக்குள் நெருங்கி போய் பார்த்ததில்லை. நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள் என்றால் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் என எளிய புரிதல்களோடு அவ்வுலகத்தை அணுகி கொண்டிருந்தேன். சின்ன வயதிலேயே வியாபாரத்துக்கும் கடைகண்ணி வேலைகளுக்கும் வந்துவிட்டதால் பொதுவாக என்னை குறித்து எல்லோருக்கும் இழப்பம் உண்டு. பெண்கள் என்றால் கேட்கவே வேண்டியதில்லை. பேருந்து நிலையத்தில் அவளோடு நிற்கையில் அப்பா கடந்து போன போது சட்டென ஒளிந்தேன். அவள் யாரென கேட்பதற்கு முன்பே என்னுடைய அப்பா என்றேன். அவர் காதுக்கும் கூட இந்த சந்திப்புகள் குறித்த செய்தி போயிருக்கலாம். பேருந்தின் சன்னலோர காற்று இந்த மாதிரி செய்திகளை சீக்கிரமே கடத்தி விடுகிறது. ஒரு வாரம் அவள் கல்லூரிக்கு வரவில்லை. விழிவைத்து அவளை பேருந்து நிலையத்தில் தேடிக்கொண்டிருந்த போது சிவப்பு சுடிதாரில் பேருந்துக்குள் பதுங்கி அமர்ந்திருப்பது அவள்தானா என குனிந்து பார்த்தேன். பார்த்ததை கவனித்துவிட்டு இறங்கி வந்தாள். என் காலேஜ் சீனியர் அக்கா பார்த்துட்டாங்க. கவர்மெண்ட் மாப்பிள்ளைய உங்கள் அப்பா பார்ப்பாரு. வருமானம் வருதா வரலையான்னு தெரியாத ஒரு தொழில் அது. எதுக்கு கையிலாற்றி விற்கிறவங்களோட சகவாசம் வச்சுக்கிறேன்னு கேட்டாங்க. அது இல்லாமல் உங்கள் அப்பாவை எல்லாம் எப்படி மாமனார்னு வீட்டில் சொல்கிறது என்றாள். மனமுடைந்து பேதலித்தது. எங்கே போனாலும் இதையே சொன்னால் எப்படி? உடைந்து போய் அறைக்கு திரும்பி வந்தேன். வரும்போதே அரை போத்தல் மது வாங்கி வந்தேன். செருப்பை கலற்றி வீசிய பாவனையிலேயே என் மனநிலையை ஊகித்து பேசாமல் அமைதியாக இருந்தான். வழக்கமாக 4 தடவை ஊற்றி குடிக்கும் அளவை ஒரே மூச்சில் குடித்தேன். அந்த பெண் குறித்து சொல்லிவிட்டு நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொன்னேன். இடுப்பில் கையூன்றி சப்பனமிட்டு அமர்ந்து பொறுமையாக கேட்டான். நீ இதெல்லாம் எதுக்கும் கலங்கி பார்த்ததே இல்லை. பொண்ணுங்க விஷயத்தில் உள்ள விழுந்துட்டேன்னா உருகிடுவ பார்த்துக்க என்றான். அந்த குறுகிய காலத்திலேயே அவளோடு அதிகமும் அணுக்கமாகி போயிருந்தேன். உடல் ஸ்பரிசங்கள் மல்லாக்க படித்திருக்கும் போது கூட தோள்களில் படர்ந்தன. அவளை சுற்றி படர்ந்த செவ்வந்தி பூ மனம் நினைவுக்கு வந்தது. ஓடிப்போய் உடனே பார்க்க வேண்டும் போலவும் இருந்தது. இந்த நிலைமையில நீ எத்தனை பேரை போய் நீ பார்த்தாலும் கடைசியாக இதே காரணத்தை தான் சொல்ல போகிறாங்க. ஒரு தடவை பொண்ணை இருக்குமா பார்த்துட்டேன்னா என்ன ஏதுன்னு சூட்சம் தெரிஞ்சிடும். அப்புறம் வாயை பிளந்துக்கிட்டு பார்க்க மாட்டோம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தப்புறம் வெள்ளத்தரதில் ஒரு விஷயமே இல்லை என்றான். அவன் சொன்னதை ஆழமாக உள்வாங்கி கொண்டேன். எதையாவது பிடித்து வேறொரு மனநிலைக்கு நகர்வதற்கு அவன் பேசுவதும் ஊக்கமாக இருந்தது. எனக்குமே கூட சட்டென கட்டி புரண்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க போவதுதான் பிடித்தும் இருந்தது. எந்த நேரமும் ஒரு வியாபாரி அதே யோசனையில் சுற்றி அலைய முடியுமா? சொல்ல போனால் அவளோடு காதலில் இருந்த சமயத்தில் சில தடவைகள் எரிச்சலும் வந்தது. அவள் வருகிற நேரத்திற்காக காத்திருக்கும் போது அசதியும் வந்தது. விளையாட்டு பிள்ளை போல காதலை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் பேசினாள். கடை வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு போவது சம்பந்தமான குற்ற உணர்வும் இருந்தது. உச்சியில் தனியாக அமர்ந்திருந்த என்னை நோக்கி, இறங்கி வா, உன் பித்தத்தை தெளிய வச்சுட்டு வரலாம் என்றாள். எனக்கும் எங்கேயாவது காளார நடந்து விட்டு வரலாம் எனவும் தோன்றியது. இறங்கி சட்டை பட்டன்களை போட்டபடி அவனோடு நடந்தேன். எவ்வளவு போதை அடித்தாலும் தள்ளாடுவதில்லை உடல். போதை என் புத்தியில் இருந்தது. என்னை மீறி இந்த பெண் விவகாரத்தில் தான் கட்டுப்படுத்த முடியாத உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கிறேன். மற்றபடி எது நடந்தாலும் கலங்குகிற ஆள் இல்லை. அவன் அழைத்து போகும் அந்த சந்தை பற்றி எனக்கும் நன்றாக தெரியும். அது குறித்த கதைகள் கடைத்தெருக்களில் போதுமென்கிற அளவுக்கு உழவின. நல்ல சைஸான பொம்பளை, தொடையெல்லாம் செவேல்னு இருக்கான், ஆளுக வரிசையில் காத்துக்கிட்டு இருக்காங்க.
நிற்கிற ஆட்களுக்கு பீடி சீரை டீ விற்கிறதுக்கு ஒரு சைக்கிளில் கடை வச்சு ஒருத்தர் எந்நேரம் நிற்கன்னா பார்த்துக்கோ என்பார்கள். எந்நேரமும் ஓடுவதற்கு அது என்ன கரும்புச்சாறு பிழிகிற எந்திரமா? கூடுதல் விவரம் தெரிந்தவர்கள் மத்தியில் இன்னொரு கதையும் ஓடியது. போனதும் தொடைக்குள்ள எடுத்து விட்டுக்குவா போல இருக்குது, இல்லாட்டி இத்தனை பேரை எப்படி தாங்க முடியும் என்பார்கள். போகிற போக்கில் இந்த மாதிரி கதையெல்லாம் காதில் விழும். உள்ளே போய் எட்டி பார்த்து விடலாம் என்கிற ஆவலும் இருந்தது. ஆனால் வரிசையில் நிற்பது என்கிற மாதிரியான விவரிப்புகள் எரிச்சலூட்டின. எது எதற்கு வரிசையில் இருப்பதென ஒரு முறை இல்லையா? ஆற அமர பேசிவிட்டு அப்புறம்தான் முந்தானையை நழுவ விடுவார்கள் என கற்பனை செய்து வைத்திருந்தேன். முதலிரவை போல அது சாம்பிராணி புகைமனத்தில் நிகழும் என்றும் நம்பினேன். கதிர்வேலு அடிக்கடி வந்து போயிருப்பான் போல. அசராமல் அந்த இலக்கை நோக்கி முன்னேறினான். கூச்சமும் தயக்கமும் இல்லாமல் அவனோடு நடை போட்டேன். மது அருந்தாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் தயங்கியிருக்க கூட செய்யலாம். அழுத்தி கொண்டிருக்கிற அந்த மனநிலையிலிருந்து தப்பிக்க எதையும் செய்ய தயாராக இருந்தேன் அப்போது. கதிர்வேலு வெளியே நின்று கொண்டான். பாதி கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்த அந்த பெண் உள்ளே வா என்பதை போல தலையை உள்ளிழுத்து ஆட்டினாள். வட்டமான முகத்தில் கன்னங்கள் உப்பி அதில் வியர்வை அப்பி இருந்தது. காத்தாடி இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து ஓடலை, வேணுமா நாளைக்கு வரீங்களா என்றாள். கதிர்வேலு என் முதுகை பிடித்து கதவை நோக்கி தள்ளினான். தளம் எடுத்து கட்டப்பட்ட உள்ளறைக்கு பக்கத்தில் சமையல் கட்டு இருந்தது. பாதி கிழிந்த தலையணை ஒன்று புதிய பாய் மீது கடந்தது. யானையை வாங்கியவர்கள் அங்குசத்தை வாங்க மாட்டார்களா? எங்களது சிறிய அறையின் உள்ளேயும் பூச்செடிகள்லாம் வைத்திருக்கிறோம். தவறாமல் காலையில் தண்ணீர் ஊற்றி விடுவேன். நந்தவனம் போலதான் என் கற்பனையில் உருவகித்து வைத்திருந்த இடங்களெல்லாம் இருந்தன. அங்கே சர்வநாசமாய் அலங்கோலமாக கிடந்தன சாமான்கள். இதையெல்லாம் நோட்டம் விடுவதற்குள் அந்த பெண் சேலையை கலற்றியிருந்தார். வரிவரியாய் கோடுகளை போட்ட வயிற்றில் தொப்புளுக்கு மேலே பச்சை பாவாடையில் சிவப்பு நிற நாடாவை இறுக்கி கட்டியிருந்தாள். தரையில் கையை ஊன்றி அமர்ந்து ஜாக்கெட் கொக்கியை கலற்றி கொண்டிருந்தாள். அமராமல் நின்று மார்புகள் துவங்கி அவள் உடலை மேய்ந்த போதும் ஒன்றும் தோன்றவில்லை. தொங்கிய என்னுடைய விரலை பிடித்து கீழே அமரச் சொன்னாள். கையை வெடுக்கென விடுவித்தேன். வரியா வரலையா? போய் குழம்பு வைக்கணும். உங்ககிட்ட உட்காந்து கதை பேசிட்டு இருக்க முடியாது. வேறவங்களாக இருந்தால் இந்நேரம் முடிச்சிட்டு கிளம்பியிருப்பாங்க என்றாள். காசை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். எழுந்து உடைகளை சரி செய்கிறவரை காத்திருந்தேன். கதவை திறந்து வெளியே வந்து கையில் இருந்த பணத்தை திருப்பி என்னிடம் கொடுக்க முயன்ற போது வேண்டாம் என்று மறுத்தேன். ஏன் என்பதை போல என்னை ஏறிட்டு பார்த்தாள். நீங்களே வச்சுக்கோங்க, யதார்த்தம் புரிஞ்சிருச்சு என்றேன். அப்போதும் கூட கதிர்வேலி எதையும் சட்டை செய்யவில்லை. வீட்டு வாயிலுக்கு அருகில் இருந்த குத்துக்களில் அமர்ந்திருந்த அவன் எழுந்து நின்றான். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து முன்னே போன போது பின்னாலேயே அமைதியாக நடந்து வந்தான். பேசினால் கேட்கும் தூரத்திலேயே என்னை பின்தொடர்ந்தான். எனக்கு வேறு மாதிரி இருக்கணும்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் பதவசாக இருக்கணும். காசு கொடுத்தா பொண்டாட்டி மாதிரி இருக்கணும் என்றேன். எல்லா பொண்ணுங்களும் ஒரு நாள் வைக்கப்படுறத தொலைச்சிருவாங்க என்றான். அவன் சொன்னது குறித்து யோசித்தேன். ஒரு வார்த்தை கூட பேசாமல் போன உடனே எப்படி படுக்க முடியும் என்றேன். நீ எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்கணும், கொல்ல காசாகும் என்றான். அடுத்த நாள் எதுவும் நடக்காதது மாதிரி அமைதியாக கடைக்கு கிளம்பினான். அவனிடம் மரியாதையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த கவனத்திலிருந்து விலகி கடை வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த சந்தை தவிர்த்து விட்டு வெளியூர் கதைகளை தேடி கேட்க ஆரம்பித்தேன். பாலக்காட்டில் 10,000 ரூபாய் கொடுத்தால் 2 நாட்கள் கல்லூரி பெண்களைப் போல இருக்கும் பெண்களை வெளியிலேயே அழைத்து போகலாமாம். ஹோட்டலில் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தியபடி பேசியிருந்துவிட்டு பின்னர் அறைக்கு போகலாம், இடுப்பில் கைகோர்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் அங்கே போய்விட்டு வந்த ஒருத்தர் சொன்னதாக கேள்விப்பட்டேன். கதிர்வேலுவிடம் வெளிப்படையாக எதையும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் உள்ளுக்குள் தகித்தபடியே இருந்தேன். ஒரு நாளாவது போய்விட்டு வந்துவிட வேண்டும். பணமெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. கிளம்ப வேண்டுமென உறுதியான முடிவு உந்தி தள்ளினால் நிச்சயம் கிளம்பி போய்விடுவேன். ஆனாலும் எனக்கு சந்தேகமாக இருந்தது. இப்படித்தான் அந்த சந்தை பற்றி கூட ஏராளமான கதைகள் சொன்னார்கள். யாரிடம் போய் வழியை கேட்பது என யோசனையாக இருந்தது. இந்த விஷயத்தை போய் எப்படி வெளிப்படையாக கேட்பது? ஒரு நாள் கிளம்பி போய் முதல் கட்டமாக நோட்டம் விட்டுவிட்டு திரும்ப வேண்டுமெனவும் முடிவு செய்தேன். கொள்ள காசு என கதிர்வேலு சொன்னது மட்டும் காதுக்குள் சுற்றியது. ஃபேன்சி கடை அண்ணன் அந்த சந்துக்கு போவாரா? நிச்சயம். அவரது கால் நிழலை கூட எடுத்து வைக்க மாட்டார். வேறு மாதிரியான ஆளான அவரை போலத்தான் ரசனைகளை மீசையாய் வைத்து கொள்ள வேண்டும் என்றும் தோன்றியது. அடைந்தால் தரமான இறை, இல்லாவிட்டால் பட்டினியே மேல் என முடிவெடுத்தேன். அதற்கு பிறகு இறையை குறிவைத்து தாழ பறந்து மேய்ந்தேன். அடியில் கோழி குஞ்சுகள் மேய்ந்தன, கோழிகள் மேய்ந்தன, காய்க்கைகள் மேய்ந்தன.
குருவிகள் மேய்ந்தன. எதன் மீதும் விருப்பம் கூடி வரவில்லை எனக்கு. எது எனக்கான இறை என யோசித்து உரு போட்டபடி துள்ளியோடும் முயலொன்றுக்காக காத்திருந்தேன். அத்தியாயம் 7 நிறைவுற்றது. சரவணன் சந்திரன் எழுதிய லகுடு நாவலை உங்களுக்காக வாசித்தது உங்கள் ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.